அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம செல்வி ராஜேந்திரன் கிச்சன்ல வந்து ஒரு கேரளா ஸ்டைல் அவியல் தான் பார்க்க போறோம். எல்லா காய்கறியும் வச்சு ஒரே தான் ஒண்ணா போட்டு அது அவியல் பண்ண போறோம். அதுக்கு வந்து நான் கடாய் அடுப்புல வச்சிருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா பீன்ஸ், கொத்தவரங்காய், முருங்கக்காய், பூசணிக்காய், வெள்ளை பூசணி, வாழைக்காய், கேரட்டு, அப்புறமா உருளைக்கிழங்கு, இதில் வந்து ஒரு 9 விதமான காய் சேர்த்துருக்கேன். இதில் நம்ம என்ன காய் இருக்கோ அதை வச்சு வந்து இந்த அவியல் செய்யலாம். இப்போ வாங்க அதை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். அந்த காய் எல்லாமே நம்ம வந்து இந்த வடச்சட்டில் சேர்த்துக்கலாம். இது வந்து தேங்காய் வச்சு தான் அதை செய்யணும். அதனால் லாஸ்ட்டாக தான் நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த காயெல்லாம் வந்து நம்ம வேக வச்சுக்கலாம். நம்ம வீட்டில் மீந்து போன காய்கறி அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் இருந்தால் கூட நம்ம இந்த மாதிரி ஒரே அவியலை செஞ்சு நம்ம சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா சத்துக்களும் ஒரே காயில் நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். இந்த அவியல் வந்து புராணத்திலேயே இடம்பெற்றிருக்கான். பாண்டவர்கள் வந்து 5 பேரில் வந்து பீமர் வந்து இந்த டிஷ்ஷை வந்து ஒரு அரசருக்கு செஞ்சு காமிச்சு அவர்கிட்ட அவர் வந்து வேலை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி புராணத்தில் வந்து ஒரு கதை சொன்னாங்க. அது மாதிரி கேரளா சைடும் இதுக்கு ஒரு ஸ்டோரி வச்சுருக்காங்க. ஆனால் மொத்தத்துக்கு நம்மக்கிட்ட வந்து எல்லா காயும் வந்து ஒன்றா சேர்த்து ஒரு அவியல் செய்கிறது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியானது, ஆரோக்கியமானது. இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கிறப்போம். ஓரளவு ரொம்ப முங்குற மாதிரி ஊற்றாமல் ஒரு அளவு காய்கறி வந்து ஒரு அரை இது வேகிற மாதிரி ஊற்றிக்கிறோம். ஏன்னா வெந்தால் வெறும் தண்ணியாகிடக்கூடாது. அதுக்காக ஒரு அரை இது இருக்கிற அளவுக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு இந்த காயெல்லாம் நல்லா பக்குவமாக வேகட்டும். அதுக்கிடையில் வந்து நான் தேங்காய், சீரகம், 5 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ காயெல்லாம் ஓரளவுக்கு பதமாக வெந்துருச்சு. இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அந்த தேங்காய் அரைச்சி வச்ச தேங்காய் விழுத வந்துச்சு. இது வந்து ஒயிட் கலராக செய்வாங்க. நான் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்க்கப்பேன். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இந்த அளவு தயிரை இதில் சேர்க்கணும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்க்கணும். வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். கரண்ட் இல்லை, அதனால் கொஞ்சம் லைட்டாக தெரியுது. கொஞ்சம் நேரம் வேகட்டும். வெந்த பிறகு நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு இதை இறக்கிடலாம். இப்போ வந்து அவியல் ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 3 ஸ்பூனு வந்து தேங்காய் எண்ணெய் வந்து இதில் சேர்த்துக்கிறோம். இது வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து அதே இப்படியே இருக்கட்டும், சிம்லேயவும் அப்புறமா பார்க்கலாம். இப்போ வந்து எல்லா சத்துக்களும் நிறைந்த சூப்பரான சுவையான அவியல் ரெடி ஆயிடுச்சு. இதே பக்குவத்தில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.